ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினர் ரேண்டம் சமையல். இன்று கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக திணை பொங்கல் நான் செய்ய போகிறேன். இது சிறுதானிய திணை வைத்து நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். இப்போ பொங்கல் செய்யலாம். திணை வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கும், மஞ்சளாக இருக்கும். இது வாங்கிக்கோங்க. இது பருப்பு அரை டம்ளர் எடுத்திருக்கேன். இது பால் ஒரு டம்ளர், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வந்து தூள் செய்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ், ஒன்றரை கிளாஸ் வந்து வெள்ளை எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை வறுக்க போகிறோம். அடுத்தினையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். திணையும் பாசிப்பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவி ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு போடுறோம். திணை போடுறோம். இப்போ இதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி விடணும். நான் வந்து 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பாலும் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ குக்கரை வச்சு மூடி வச்சுட்டு 3 விசில் போட்டுருவோம். சக்கரை வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிடும். பாகு பதம்லாம் வேண்டாம், நல்லா வெள்ளம் கரைஞ்சால் போதும். இப்போ நல்லா திணை வெந்து வந்துடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதோட வெள்ளைப்பாக வடிகட்டி ஊற்ற போகிறோம். தூசு மண்ணெல்லாம் இருக்க போகிறதுக்காக நம்ம வடிகட்டி ஊற்றுறோம். இப்போ நெய் 2 ஸ்பூன் விட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அதில் போட்டு நல்லா எல்லாம் கிளற போகிறோம். இப்போ வெள்ளைப்பாகு, திணை, முந்திரி எல்லாம் சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் ஏலக்காய் தூள் போடுறோம். திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து நீங்களும் செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு மகிழுங்கள். தேங்க்யூ.